ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன் 2.0. இன்றைக்கி வீடியோவில் நாம் நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா த ஃபாரஸ்ட் கேம் பிளேல பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 3 வரைக்கும் போட்டிருப்போம், அது பார்க்கலாம் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் பார்த்தா தான் கேமோட கான்செப்ட் என்னென்னு தெரியும். ஓகே, வெளியே வேறு கேனிபல்ஸ் இருக்கானுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சில சின்ன சின்ன டாஸ்க் இருக்குது. பெரிய டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் ஆக்ஷன் ஒன்று இருக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்க போகிறோம். அந்த கிளைம்பிங் ஆக்ஷன் எதுக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கே தெரியும், வேறு ஒன்றும் இல்லை, இன்ட்ரோவை போட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மைன்கிராஃப்ட் விளையாடணும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, ப்ளே ஸ்டோரில் மைன்கிராஃப்டோட விலை பார்த்தீங்கன்னா 650 ரூபாய். அந்த 650 ரூபாயை கொடுத்து நம்மளில் பல பேரால் மைன்கிராஃப்டை வாங்க முடியாது. ஆனால் நான் உங்களுக்கு வாங்கித்தரேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும், ஏன்னா அதுதான் உண்மை. இங்கே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டர்னி பேப்போட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி டர்னி பேப்பை ஃபஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜில் ஜோன் 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு கிளப் லிங்க் போட்டிருப்பேன். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணுற ரேண்டமாக ஒரு சிலரை சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் மைன்கிராஃப்டை வாங்கி தர போகிறேன். அப்சல்யூட்லி ஃப்ரீ, நீங்கள் 1 ரூபாய் செலவு பண்ண வேணாம், மொத்த காசும் என்னோடது. நான் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேருக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய் செலவு பண்ணி உங்களில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நான் மைன்கிராஃப்ட் வாங்கி தர போகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டவுன்லோட் லிங்க்கை யூஸ் பண்ணி டர்னி பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளப் லிங்க் யூஸ் பண்ணி நம்மளோட கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நாம் வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நம்ம கஷ்டப்பட்டு முயல் மான் இதெல்லாம் வேட்டையாடி கறி எடுத்து பேக்கில் வச்சுருப்போம். ஆனால் அந்த கறி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து கெட்டு போகுது. அதை இப்போ எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையிங் ஏதோ ஒன்று சொன்னாங்க பேர். இது வந்து ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து கறியை வந்து நம்ம தொங்க விட்ருவோம். இது வந்து வெயிலில் காஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கறி பார்த்திங்கன்னா கெட்டு போகாது. எப்படி? இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கறியை அந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம். இதில் கறி மட்டும் இல்லை, இந்த கேனிபல்ஸ் இருக்கானுங்க பார்த்திங்கன்னா அவனோட கால் கை இதெல்லாம் கூட தொங்க வச்சுக்கலாம். மொத்தம் வந்து 7 தொங்க வைக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் 4 கறி தொங்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இவனுங்களோட கால் 2 இருக்குது. இது யாரோட காலுன்னு தெரியல, ரா லெக்னு இருக்குது. இதை சாப்பிட முடியும்னு கூட நினைக்கிறீங்க. அவனுங்களோட காலை நாம் எதுக்கடா சாப்பிட்ணும்? அவனுக்கு தான் மனுஷனை சாப்பிட்றானுங்களா, அவனோட காலையை நாம் சாப்பிட்றதா? அப்புடின்னா அவனுங்க நமக்கு என்னடா வித்தியாசம்? உயிர் வாழ்கிறதுக்காக மனுஷனை சாப்பிட்றானுங்களா? இங்கே காக்கா குருவியெல்லாம் கூட தான் இருக்குது, அதை சுட்டு சாப்பிட்லாம்ல. அதை விட்டு போட்டு மனுஷனை மனுஷனே அடித்து சாப்பிட்ருந்தா எப்படிடா? சரி விடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குச்சி ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுருவேன். அதே மாதிரி இங்கே ஸ்டோனுக்கு வந்து இன்னும் ஸ்டாண்ட் ரெடி பண்ணல. அதுக்கப்புறம் வந்து போன் பாக்ஸ், இது போன் பாக்ஸ் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த எலும்பெல்லாம் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இது முன்னாடி ஒரு 4-5 கேனிபல்ஸ் எடுத்து நெருப்பில் போட்டு வச்சுருந்தேன். இது எங்கேருந்து பறக்குதுன்னு தெரியலையே. சரி ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து முயலை பிடிச்சி வைக்கிற ஒரு இடம். வெளியே வந்து நான் ட்ராப் வச்சுருக்கேன் முயலுக்கு. உங்களுக்கே தெரியும், நான் வச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த ட்ராப்பில் மாற்ற எல்லாத்தையும் எடுத்து இங்கே தான் விடுவேன். இது வந்து வீட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஒன்று ஓடிட்டுருக்கு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். வெளியே வந்து சில தேவையில்லாத விருந்தினர்கள் நம்ம வீட்டை நோக்கி வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்புன வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது. சரி, அவங்களுக்கு சாப்பாடு போடுவோம். அவங்களுக்கு சாப்பாடு போடுறன்ற பேரில் நான் சாப்பாடு ஆயிருந்தேன்னு தெரியல. சரி தம்பியே, வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டது, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி இருங்க. ஓகே, தீ பிடிச்சிட்டு எரியிறான். என்னடா அவர் நாகப்பாம்பு மாதிரி சவுண்டு கொடுக்குற? ஒய்யால சாவு சாவு. இன்னொரு நாள் என் வீட்டு பக்கம் வருவீங்களா? ஒய்யால போஸ் ஐயோ, ஏன்னா எந்த அடி அடிக்கிறான்? தம்பி பார்த்து அடிப்பா, நான் இந்த வீட்டோட ஓனரு. செத்து போயிட்டு அப்புறம் இந்த வீட்டுக்கு யாருமே ஓனர்லாம் போயிடும். நாகப்பாம்பு மாதிரி சவுண்டு கொடுக்குறேடா. யாரா உனக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு? போதும்டா என்னடா இந்த அட்டி அடிக்கிறடி? கொஞ்ச நேரம் கேப் போடுறான். நான் அடிக்கணும்டா உடனே. ஐயோ, என்னடா கண்ணு இருட்டிருச்சு. இதுக்கு மேலே ஒரு அடி அடித்தாலும் நான் செத்து போயிடுவேனே. சார் இருங்க பேசி சேர்த்துக்கலாம். என்ன இப்போ நான் வீட்டுக்குள்ளே போயிடுறேன், அவ்வளோதானே? நான் போயிடுறேன், அப்படியே பாருங்கள் சார். ஏன் சார் அடி? கொஞ்ச நேரம் இருங்க சார், அப்படியே என்ன கொஞ்சம் தூரமாக பார்த்துட்ருக்கேன். நான் எப்படி வீட்டுக்குள்ளே போகிறேன்னு மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் சார். ஏன் சார் அவசர போகிறீங்க? பேசி தீர்த்துக்கலாம் சார். நம்மளால் ஹியூமன்ஸ் சார், நமக்கு மூளை இருக்குது. மூளை இருக்குது சார், மூளை யூஸ் பண்ணுங்க சார். இவன் வேறு நாகப்பாம்புவேன். ஆ, ஒன்று நம்மக்கிட்ட வந்துடுறான். இறாடே, நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போய் எனர்ஜிலாம் ஏற்றிட்டு வராங்க. ஒய்யால என்ன அடி அடிக்கிறானுங்க? அப்பா சாமி, எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் அவனுங்களாம் சாகடிக்கலாம்னு போனால் அவனுங்க என்ன சாகடிச்சிடுவானுங்க போல். சரி, ஒரு மெட்டை ஒன்று புளுக்குன்னு ஒன்று முழுங்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வேறு என்ன தேவைப்படுது? சாப்பாடுக்கு
அது அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. மொத்தம் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரெண்டே பேர் இருந்தானுங்களான்னா பிரச்சனை இல்லை, ரெண்டு பேர் அடித்து தூக்கி போட்டு மிதிச்சிடலாம். ஆனால் அந்த ரெண்டு பேர் தான் இப்போ நம்மளை உயிரெடுத்துட்டு போனாங்க, என்ன பண்ணுறது. சரி, ஃபஸ்ட் நமக்கு ஆர்மர் ரெடி பண்ணுறது எப்படின்னு தெரியலங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா போனை வச்சு நம்மளால் ஆர்மர்லாம் ரெடி பண்ண முடியும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் போனெல்லாம் கலெக்ட் பண்ண பின்னாடி தான் தெரியுது ஆர்மர் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் செய்ய முடியும். அதை டப்புக்குன்னு உடச்சிட்டு போயிட்டானுங்க. அங்கே ஒருத்தவங்க தூரமாக போயிட்டுருக்கான். இங்கேருந்து அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை உண்டிகோலை தவிர. சரி, உண்டிகோலை யூஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம கிராணி த்ரீலேயே உண்டிகோலை வச்சு தான் மாஸ்க் காட்டிட்டு இருந்தோம். இதுலேயும் மாஸ்க் காட்ட முடியாது பார்க்கலாம். ட்ரை பண்ணால் அது அவ்வளோ தூரம் போகல. சரி, இப்போ அதை ட்ரை பண்ணுவோம். ஏதாவது ரியாக்ட் பண்ணுறா அவன் பக்கம் போதுங்க, ஆனால் அவன் மேலே விழ மாட்டேங்குது. கரெக்டாக எம்பி நடிக்க முடியல. இதுலேருந்து ஒரு கிராஸ் அந்த கிராஸ் ஏர்னு சொல்லுவாங்க, ஏதாவது கரெக்டாக குறி எங்கே இருக்குன்னு காட்டணும். அந்த மாதிரி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதில் அந்த மாதிரி இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. பயப்பட நம்மளை பார்த்துட்டு ஓடிட்டான். சரி, இந்த இடத்துல நான் வந்துட்டேன் மறுபடியும். இப்போ ஒருத்தன் இருக்கான், இந்த குரங்கு மண்டியன், அவன் பாட்டுக்கு ஆலையில் இடத்துல போய் சண்டை போட்டுருக்கான். யார் கூட தான் சண்டை போடுறான்னு தெரியல. நானே எங்கே தான் இருக்கேன், வட 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 அந்த ட்ராப்பில் வந்து மாட்டிப்போம் தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். வந்து மாட்டவே மாட்டேன்றான், உஷாராக தான் இருக்கான் அவன். கொஞ்சம் பயப்பில் நல்லா மூளையை யூஸ் பண்ணுறான் போல். அங்கே ட்ராப் இருக்குது, அங்கே போனால் உடனே செத்து போயிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறான் போல அவன். அந்த ட்ராப்பு பக்கமே போக மாட்டேறான். அந்த ட்ராப்புக்கு இந்த பக்கம் வரான், அப்படியே அந்த ட்ராப்புக்கு அந்த பக்கம் போகிறான். ஆச்சு, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டான். தம்பி கொஞ்ச நேரம் இருறா, நான் திருப்பி அடிச்சுனா தாங்க மாட்டேன். சொன்ன கேளு, ஆல்ரெடி உடம்புலாம் தீஞ்சு போயிருக்கேன், நீ சொன்ன கேட்க மாட்டேன், போடா அப்படிங்குவோ. எல்லாம் தம்மா தூண்டி எழுத்த வச்சு நீ இன்னும் ஆட்டம் ஆடிட்டு இருக்க, நீ சாவு. இன்னொரு நாள் எழுந்தே வரக்கூடாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இருங்க ஃபஸ்ட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். எங்கடாது, ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம தீப்பு வந்து ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கோம். இதில் தான் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எலும்பெல்லாம் கலெக்ட் பண்ணோம். இப்போ இதை வந்து பற்ற வச்சுருவோம். பார்த்திக்கிச்சா? ஆ ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னா அந்த மண்டியை தூக்கிட்டு வந்து அதில் போட்டு எரிப்போம். அவனை எரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எலும்பு நிறையவே கிடைக்கும். அந்த எலும்புலாம் எடுத்துகிட்டு வந்து போன் பேஸ்கெட்னு ஒன்று வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போட்டலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நெருப்பில் போட்டலாம். நெருப்பில் போட்டு இவன் தீஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட எலும்பு மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அதை வந்து அப்புறம் எடுத்து நம்ம போன் பேஸ்கெட்டில் போட்டுடலாம். இப்போதைக்கு நம்ம சின்ன சின்ன டாஸ்க்லாம் முடிச்சிட்டோம். கறியை வந்து பதப்பதிட்டோம், அதனால் அது கெட்டு போகாது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற எனிமீஸ் எல்லாம் துரத்தி அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின் டாஸ்க் என்னன்னா கிளைம்பிங் ஆக்சுவலி தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது தான். அது வேறு எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்குது. இந்த டென்ட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே தான் அந்த கிளைம்பிங் ஆக்ஸே இருக்குது. இந்த கிளைம்பிங் ஆக்ஸ் இருந்தால் தான் நம்ம இன்னொரு ஒரு குகைக்கு போக முடியும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இதை வந்து எடுக்கிறேன். இந்த குகைக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் அந்த குகை எப்படி இருக்கும் நம்மளால் கணிச்சிக்க முடியும். இந்த குகைக்குள்ளே நம்ம ஈஸியாக போய் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குகைக்குள்ளே நம்ம ஈஸியாக போய் வந்துடலாம். ஓகேங்களா? இதுவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அங்கே நாம் தர்மட்டியும் வாங்க போகிறோம் தான் அர்த்தம். சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த குகைக்குள்ளே போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆர்மர் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோ வந்து ஆர்மர் இல்லைனா அப்கிரேட் எதாவது பண்ணலாம் நம்ம வீட்டை சுற்றி. அதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வீடியோ வந்து நம்ம புதுசாக ஒரு குகைக்குள்ளே போவோம். அந்த குகைக்குள்ளே வந்து ஒரு பொருள் இருக்குது, அது இந்த வீடியோவிலே உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ மாதிரி காட்டுவேன். நீங்களே என்னென்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள், இதுதான் ப்ரோ அது அப்படின்னு சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷவுட் அவுட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ கீழே குதிக்கணும். கீழே குதிச்சா நம்மளுக்கு கண்டிப்பாக எழுத்து போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு இது எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இருங்க. ஏன்னா இருட்டாக இருக்குது ஒன்றுமே. ஐயோ, அதை ஓப்பன் பண்ணாமல் கீழே போட்டேங்க. இதை ஓப்பன் பண்ணால் லைட் வரும் இந்த மாதிரி. இதை கீழே போட்டோம்னா ரெட் கலரில் தெரியும். இந்த பாருங்கள், பளிச்சுன்னு தெரியுதா? இப்போ வந்து அவ்வளோ ஆழமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும், அது அப்படியே லைட்டாக தாங்கினாப்பில் இறங்கி போயிடணும். கொஞ்சம் அவசரப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நேராக போய் தொப்புன்னு உழந்தோம்னா எழுத்து இருக்கிறதும் போயிடும். அவ்வளோதான், இங்கேயே சாக வேண்டியது தான். சரி, ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இடம்லாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம இறங்க வேண்டியது மட்டும்தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன பீஸ்லேயே காலை வச்சு அப்படியே பொறுமையாக இறங்கிற வேண்டியதுதான். ஜஸ்ட்டு மிஸ் கீழே விழுந்துருப்போம் இன்னும், அப்படியே பொறுமையாக அந்த கல் மேலே போயிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நமக்கு கொஞ்சம் கூட எழுத்து போகவே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதை போட்டோம், ஃப்ளாரு. அது எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே ஃபுல்லாக மண்டை ஓட தான் இருக்குது. எங்கே பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் மண்டை ஓட இருக்குது. இந்த குகைக்குள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்த்தோம்னா இதயத்தை தான் பார்த்தோம். மனுஷன் இதயங்க, அதுவும் ஆட்டு இதயம் கோழி இதயம்லாம் இல்லை, மனுஷனோட இதயம். பா, மனுஷனை எத்தனை முறை இந்த கேமில் போட்டு தள்ளானுங்கன்னு தெரியலடா. எத்தனை பேர் செத்தானுங்கன்னு தெரியல, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செத்தானுங்களா என்னன்னு தெரியல. அத்தனை மனுஷனு செத்துருந்தானுங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளே வந்து ஏதோ கண்டுபிடிச்சேன். அது என்னென்னா கேவ் ஃபிஷ்ன்னு தான் நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஏதோ வெள்ளை கலரில் போயிட்டு இருந்தேங்க. நான் கூட அதுக்குள்ளே காலை எடுத்து வச்சா ஏதோ பாய்ச்சல் அட்டாக் ஆயிருமோன்னு நினச்சிட்டேன். அதனால் காலை எடுத்து வைக்கல. அதனால் இப்போதைக்கு நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா இங்கே மட்டும் தப்பிச்சு போகிறதுக்கு வேறு வழி இருக்கான்னு பார்த்துட்ருந்தேன். அது வந்து சாதாரண மீன் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணிக்குள்ளே குதிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே இறங்கி அப்படியே வந்துட்டேன். ஓகே, எனக்கு ஒரு லைட்டாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்கே, என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கேருந்து அந்த பக்கம் போக வேண்டியது தான் பாக்கி. அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே போயிடலாம். ஓகே, சென்டரில் ஒரு சின்ன பலகை மாதிரி இருக்குது, அதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகாது. அப்படியே லாங் ஜம்ப் ஒன்று பண்ண முடியுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா.
இது வேற அந்த லைட்ரு ஆகும்னு ஆஃப் ஆயிடுதுங்க. ஓகே, அப்போ ஆனால் கிட்டத்தட்ட ஜம்ப் பண்ணிட்டோம், ஆனால் கடைசி நேரத்தில் வந்து தண்ணியில் குதிச்சிட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, சாக்லேட்டு சூப்பரு, இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து நிறைய சாக்லேட்டு சோடாலாம் இருக்குது. எவன்டாவன் மேலே தொங்கிட்டு இருக்கான்? ஏங்க, நான் முன்னே சொன்னேன்ல, இந்த இடத்துல வந்து பலாயிரக்கணக்கான மக்கள் செத்து போயிருக்காங்கன்னு. அதில் இவனும் வருத்தம் போல. சரி, அவன் பாடி அடித்து பார்த்தா கீழே வருதான்னு பார்த்தேன். ஓகே, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, அதனால் அவன் அங்கேயே தொங்கிட்டு இருக்கட்டும். நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே, இப்போ எந்த பக்கம் போகிறது? வழியை வேறு மறந்துட்டேன். ஓகே, இதை தானே வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே எனிமி சார் வருவானுங்க, அந்த கேனிபல்ஸ் எல்லாம் வேறு வருவானுங்க. அவனுங்க எங்கே இருக்கானுங்க தெரியல. இவ்வளோ நேரம் வரல, இதுக்கப்புறம் வந்தால் என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே, சாக்லேட் மறுபடியும் கொண்டு இருக்கு, எடுத்துப்போம். சூப்பரு சாக்லேட். எவனும் வரான்டா, இல்லை இருங்கடா, இது இருந்தாலே பேசி தீர்த்துக்கலாம்டா. நீங்கள் பாட்டு வந்து டப்பக்கு அண்டாண்டா. அடே 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 அடே, இருங்கடா இருங்கடா இருண்டா இருங்கடா இருங்கடா. என்ன அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க? அடே பைத்தியக்காரர், என்னடா பண்ணுற, என்னடா பண்ணுற, உன் ஆளை நீ அடிக்கிற? இருங்க, இவனை ஃபஸ்ட்டு போட தெரியணும். சாப்பிடா முக்கியம், இலவே இல்லாத மேலுக்கு. ஏய் ஓடிரு ஓடிரு, இங்கே பாரு, இங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு, இவனை சாகடிக்கிறோம் உண்ணி சாக. அவ்வளோதான், கன்ஃபார்ம் பண்ணிடலாம், அவன் செத்துட்டான் நான். ஓகே, செத்துட்டான். இப்போ ஒன்று ஒருத்தம் தான் இருக்கான், அவனை பொறுமையாக போட்டு தள்ள வேண்டியதுதான். அது வேறு அந்த பக்கம் இந்த பக்கம் போய் போய் வந்துகிட்டே இருக்குது. அவனை கையில் மட்டும் மாட்டினேன்னு வச்சுக்கேன், தர்மட்டி விழுற மாதிரி அடிப்பேன். ஓகே, வந்துட்டான், இது வேறு ஆப் ஆகுதுங்க, லைட் ஆப் ஆகுது. ஐயோ ஐயோ, டேய் லைட் ஆஃப் பண்ணதா சொன்னா கேளுடா, எனக்கு இருட்டில் கண்ணு தெரியாதடா. ஆடாடாடாடாடா, லைட் ஆஃப் பண்ணி என்ன போட்டு தள்ளான்னு பிளான் போடுறாங்க இவங்க. டேய் இருறா மொன்னா நாயே, அட்டாக் பண்ணதுரா சொன்னா கேளுடா, உங்கள் வீட்டுக்காரி ஒன்று வீட்டில் தேடுவாடா, போடா போடா, தொடாதடா நீ. ஐயோ ஐயோ, பாதி எழுத்து மேலே குறைச்சிட்டான் இவன், நம்மளை உயிரோட விடமாட்டான் போலையே. ஓடிட்டான், இதுதான் நம்மளுக்கு சான்ஸு. இங்கே இருந்தோம்னா மறுபடியும் அடி வாங்கிடுவோம். கொஞ்சம் பின்னாடி போயிட்டு எழுத்தை ஃபுல்லாக ஏற்றிட்டு வந்து மறுபடியும் அவனை போட்டு போகலாம். இருங்க, வேறு வழியன்னு தெரியல. நம்ம அங்கே எழுத்து ஏற்றிட்டு இருந்தால் வந்து டப்பக்கணும் போட்டு தள்ளுருவான். நான் சாகிறதுக்கு விரும்பலை. ஓகே, எங்கடாது இங்கே இருக்கா? அப்படியே லபக்குன்னு குடிச்சோன்னா நமக்கு சட்டை போட்டுன்னு ஏறிடும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம். ஓகேங்க, சூப்பரு. இப்போ நம்ம அவனை திருப்பி அடிக்கிறதுக்காக போவோம். நம்ம எனர்ஜி வேறு கம்மியாக இருக்குது, அது கொஞ்சம் ஃபுல்லாகணும். அது வேறு என்றைக்கு ஃபுல்லாகுதான்னு தெரியலையே. கிராஃப்டட் கிளப் எடுத்துக்கலாம். கிராஃப்டட் கிளப்பில் வந்து கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக விழும் இன்றைக்கி. அவனை ஐயால இறா வரேன், நம்ம யாருன்னு தெரியாமல் நம்ம மேலே கையை வச்சிட்டாங்க. நம்மக்கிட்ட ஆர்மர் இல்லைங்க, அதனால தான் எவன் அடித்தாலும் ஈஸியாக சாகர நிலைமைக்கு போயிடுறோம். ஆர்மர் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய எனிமி எவனாவது வந்து அடித்தா கூட நமக்கு ஒன்றுமே ஆகாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ அவன் எங்கே போனான்னு தெரியலையே, இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டே இருக்க போல. ஓகே, ஓடிட்டான், மறுபடியும் வரட்டும் இருங்க. இன்றைக்கி இந்த இதில் அடிக்கிற போது வந்துட்டு வந்துட்டு ஓடிட்டே இருக்கான் மாப்பிள்ள. நீ கிட்ட வாடியே, ஒரே அட்டி தலைமையிலே அட்டிக்கிறான் டபுக்குன்னு, அப்படி சாகிற மாதிரி அடிக்கணும். எங்கடா அவன், வாடா வாடா வாடா, வா 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 வா. என்னடா அதுக்குள்ளே படுத்துட்ட, ட்ரெஸ்ஸெல்லாம் போட மாட்டிங்களா, என் தலையை கொஞ்சம் சதர அடிக்கலாம் இருங்க. அவ்வளோதான், தலை சதறிச்சு பாயக்குள்ள இதுக்கு மேலே உயிரோட வரமாட்டான். நெருப்பு இருந்தால் இவங்களுக்கு எரிச்சிட்டு இருக்கலாம், எரிஞ்சாலும் ஒன்று தான், எரிக்கலனாலும் ஒன்று தான், இதுக்கு மேலே அவனுக்கு உயிர் வர போகிறதில்ல. ஓகே, நம்ம ஃபைனல் ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். இது வந்து மறுபடியும் ஒரு பள்ளம், இந்த இடத்துல கீழே வந்து எனிமி இருப்பானுங்கன்னு தான் நினைக்கிறேன். தண்ணியெல்லாம் வேறு குதிக்கிற சவுண்டெல்லாம் கேட்குது. கீழே எவனோ கத்துறானுங்க, எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு வேறு தெரியலையே. ஓகே, இது வந்து முக்கியமான ஸ்பாட்டுன்றதுனால பெரிய எனிமி ஏதாவது இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுக்கும் ஃப்ளேர் ஒன்று போட்டு பார்த்துடலாம் கீழே என்னென்ன இருக்குன்னு. ஒன்றுமே இல்லை, ஆனால் சவுண்டு மட்டும் வருது. ஏங்க ஏதோ வருதுங்க அங்கே, என்னடா அது புதுசாக ஏதோ இருக்குது. டேய், இங்கே ஒருத்தர் இருக்கான், கீழே நிறைய பேர் இருக்கானுங்க போலையே, ஏதோ புதுசாக என்னங்க அது, அந்த மூணு வருது பாருங்கள் சின்ன சின்னசாக, என்னன்னு தெரியல அது. ஓகே, எல்லாமே அந்த இது ஃப்ளேரை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. ஃப்ளேர் போட அதுக்கு ரியாக்ட் பண்ணுமா என்ன அதுங்க? ஆமாம், எல்லாமே அந்த ஃப்ளேரை திரும்பி பார்க்குதுங்க, கரெக்டு. ஓகே, நம்ம தேடி வந்திருக்கிற அந்த ஆக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டார்ச் லைட் பிடிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது பார்த்திங்களா, டார்ச் லைட் மாதிரி அந்த இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு இவனுங்க எல்லோரையும் நம்ம போட்டு தள்ளணும், ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு பேர் இருக்கானுங்க, அதாவது ரெண்டு பெரிய கேனிபல்ஸ் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னசாக என்னமோ இருக்குது, அது என்னன்னு தெரியல. கீழே இறங்கி பார்த்தா தான் தெரியும் யார் சாக போகிறானுங்க, அவனுங்க சாகிறானுங்களா இல்லை நான் சாகிறானான்னு தெரியல. ஓகே, பொறுமையாக இறங்கிற வேண்டியதான். அந்த பக்கம் ஃப்ளேரை போடுறதுன்னா எல்லாம் அந்த ஃப்ளேர் மேலேயே கண்ணு வச்சுட்டு இருக்கானுங்க. ஓகே, நான் ஆக்ஸ் எடுத்தாச்சு, இவன் வேறு பார்த்துட்டான்டா. தம்பி தம்பி, நான் தான் ஆக்ஸ் எடுக்கிறேன் தெரியுதுல்ல, கம்முன்னு விட்டு போகலாம்ல, ஏன்டா என்ன அடிக்கிறீங்க? நான் பாட்டுக்கு செவனேன்னு ஏரோப்ளைனில் போயிட்டு இருந்தேன், என்னை கீழே உள்ள வச்சானுங்க. கீழே உழுந்ததுக்கப்புறம் என் பையனை தூக்கிட்டு போயிட்டானுங்க. அந்த பையனை நான் காப்பாற்றுறதா இல்லைன்னே தெரியல. இதுங்க வேறு எதோ குட்டி சாத்தானுங்க. ஓ, பெரிய இவனையும் ஒருத்தன் இருக்காங்க, நான் ஒருத்தனை தான் போட்டு தள்ளியிருக்கும் போல. சாவடா, எவனும் வராதிங்களா என் பக்கம், எவனும் வராதிங்களா. ஐயோ, இதுங்க வேறு குட்டி சாத்தானுங்க வேறு வருதுங்களே. சாவு, மொத்தமாக முடிச்சிட்டோம். ஓகே, ஏரியா கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து தேவையான அந்த ஆக்ஸவும் எடுத்துட்டோம் ஆல்ரெடி. இப்போ இந்த இடத்துல வேறு எதானே இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். இது என்னது,
கிரேட் சேவிங்ஸு 599 கேடு. ஓகே, இது என்னன்னு தெரியல, அப்புறம் பார்ப்போம். ஆனால் அதில் செயின்ஸா போட்டிருக்கு. செயின்ஸா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். செயின்ஸா எங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். செயின்ஸா மட்டும் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க, மரம் இருக்கிறதெல்லாம் செம ஈஸி ஆகிடும். ஓகே, அதுக்குள்ளே ஒரு சின்ன கேவ் இருந்தது, அந்த கேவுக்குள்ளே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. என்னென்னு தெரியலையே, இங்கே ஏதோ இருக்குங்க ஃபோட்டோ, என்ன ஃபோட்டோன்னு தெரியல. அந்த ஃபோட்டோ வேறு இருக்குது. என்னது இது, ஏதோ மிஸ்ட்ரியான ஒரு இடத்த மார்க் பண்ணி வச்சுருக்கானுங்க, என்னென்னு தெரியல. இவன் கண்டிப்பாக அந்த ஏரோப்ளைனில் வந்தவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா பைபிளெல்லாம் வேறு வச்சுருக்கான். அவன் ரொம்ப நாளாக இங்கேயே தங்கியிருக்கான், கூட இருந்தவங்களாம் அடித்து சாப்பிட்ருக்கான் போல. இவனே ஒரு ரெண்டு மூணு மண்டை ஓடு இருக்குது, கடைசியாக ஒருத்தன் செத்து போயிருக்கான். ஸோ சார், ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து கிளைம்பிங் ஆக்ஸ் இருக்கா, அந்த கிளைம்பிங் ஆக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்படி லபக்குன்னு ஒரு குத்து குத்திட்டு அப்படி மேலே ஏறி போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பாறையெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லது தான். இந்த ஆக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த கேவுக்குள்ளே போயிட்டு இன்னொரு பொருளை எடுக்க போகிறோம். அது என்ன பொருள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கன் எல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி டர்னி பேப்பை யாராவது டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கூடிய சீக்கிரமே அதில் வந்து ஸ்ட்ரீமிங்லாம் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தா தான் நமக்கு வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாராவது இது வரைக்கும் டர்னி பேப்பில் இல்லாமல் இருந்தீங்கன்னா, இல்லை ஆல்ரெடி டர்னி பேப் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகே மக்களே, இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைகளும் இருந்து விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பாய் பாய்.